வி, அடுத்த மாதம் எனக்கு பர்த்டே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பர்த்டே? உனக்கு என்ன வேணும்னு கேளு. அந்த கடலு அதை வாங்கி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கடல் மேலே உள்ள பாலத்தை வாங்கி கொடுக்குறேன். அதுவும் வேணானா மேல உள்ள நட்சத்திரத்தை உருக்கி அப்படியே உனக்கு சங்கிலி செஞ்சு தரேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்புறம் ஒரு நெக்லஸ் வாங்கி தரீங்களா? நெக்லஸ் ப்ளீஸ். நல்லா மாட்டிக்கிட்டேன். ஆ சரி, வாங்கி கொடுத்துடலாம். நெக்லஸ் தானே, உடனே வாங்கி கொடுத்துடலாம். கல் வச்சுதா கல் வைக்காதா? கல் வச்சு. கல் வச்சு. ஓகே குட். அப்போ ஃப்ரெண்டு ஹலோ அண்ணே. இல்லை நான் கட்டிடுறேண்ணே, உங்களுக்கு கண்டிப்பாக கட்டிடுறேண்ணே. சரிண்ணே. இல்லை இந்த இந்த மாதம் அசல் முதலும் கண்டிப்பாக கட்டிடுறேண்ணே. இல்லைண்ணே இல்லைண்ணே, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. கண்டிப்பாக ஃபோன் எடுக்கிறேண்ணே. ஓகேண்ணே, சரிண்ணே, கட்டிடுறேண்ணே. இவளுக்கு விளங்கியிருக்குமா? ஆ பில்டப்பு. ஆ ஹலோ, காசா கொடுத்துடலாமே? உனக்கு எவ்வளோ எவ்வளோ வேணும் சொல்லு, உனக்காக கொடுக்காம. ஆ ஓகே, 1000 வெள்ளி தானே, 2000 வெள்ளியாக வாங்கிக்க. ஓகே, உனக்கு தெரியல என்னை பற்றி, கேட்டோன்னே அள்ளி அப்படி கொடுப்பேன்னு. ஓகே சரி, வாங்கிக்க. ஓகே, நட்புக்காக உயிரே கொடுப்பேன்னு தெரியும்ல. பாய். யார் இப்படி ஃபோனில்? ஆ ஃப்ரெண்டு. அவசரமாக 2000 வெள்ளி வேணுமா? உனக்கு தான் தெரியும்ல, நான் கேட்டோன்னே அப்படி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆ சரி, இந்த நெக்லஸ் கண்டிப்பாக நெக்லஸ் வாங்கி கொடுக்குறேன். சரி, இந்த கல் வச்சு தான் கல் வைக்காதா? கல் வச்சு தான் கேட்டல. சோப்பு கல்லா கருப்பு கல்லா ஏதாச்சும் ஒன்று? இந்த கல்லை வச்சிடலாமா? ஐயோ இவனா? ஆ போச்சு போ. டேய் எங்கே இந்த பக்கம்? அது சும்மா ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ காரணம் இல்லாமல் வரமாட்ட சொல்லி, சீக்கிரம் வேலை இருக்கு. என்ன ஜிலா, நம்ம நட்பு எப்படி கொச்சப்படுத்துற? உனக்கு ஒரு லஞ்ச் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சிவா, நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சீக்கிரம். ஜிலா எனக்கு கொஞ்சம் காசு பிஞ்சா வேணும். காசு? அதானே பார்த்த எலிய அம்மனமாக ஓடுதுன்னு. எவ்வளோ வேணும்? அது ரொம்ப இல்லை, நான் என்ன ரொம்பவா கேட்க போகிறேன். ஒரு 1000 வெள்ளி. கொஞ்சம் குறவாக இருக்கு பரவாயில்லையா? நான் சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 1000 வெள்ளி தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தா டே, என்னடா வரும், 50 வெள்ளி கொடுக்குற? இவ்வளோதான் இருக்கு என்கிட்ட. நான் என்ன நோட்டை அடிக்கிறேன்? போன வாரம் வந்து 500 வெள்ளி கேட்டேன், இந்த வாரம் வந்து 1000 வெள்ளி கேட்குறேன். பொதுவாக பேசிட்டா பாஸுக்கு விளங்கிட போதும். டே பாருடா, இல்லைனா பாஸ் டேச்சும் கேளேன். போன வாரம் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா 500 வெள்ளி? அந்த ஆள்கிட்ட தான் வாங்கினேன். இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான் காசு இங்கே காசு இங்கேன்னு. உனக்கு தெரியுமா இங்கே நான் ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ காசு உனக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு தடவை கேட்டு பாருடா. வேலை போயிடும் பரவாயில்லையா? கொடுத்துறேன்டா. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, வேணுன்னா வச்சுக்கோ, இல்லாட்டி திருப்பி கொடு. இல்லை இல்லை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாடுறா. அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு சிவா, வேலை நிறையா இருக்குது. சரி, சாப்பிட வரல? ஒன்று வேணாம், உன் வேலையை மட்டும் நீ பாரு. ஓகே சிவா, ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ. கும்பலிங்கனால தெருவுக்கு வர போகிற நீ. டேய் நீ என்ன என்ன ஆன்டிபயோட்டிக் நினச்சியா? நான் பொம்பளைங்களாம் நம்ப மாட்டேன், வெறும் பொண்ணுங்க தான். எல்லாம் ஒன்று தான் போ. யார்கிட்ட கேட்குறது? நம்பதளிக்காக இருக்கு, பத்தாத. நெக்லஸ்ஸு இப்படி தான் வாங்குறது? அஜில்லா எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ண. இன்னும் போலியா நீ? எங்கே அந்த இரும்பு? சரி சரி சரி, நான் கிளம்புறேன் கிளம்புறேன். 1000 வெள்ளி கேட்டால் இரும்புலாம் தூக்குறேன். மகேஷ். அப்பா இங்க வா. என்னப்பா காலேஜுக்கு மணி ஆகல?
செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்க. இந்த வேலையெல்லாம் உங்க அம்மா செய்யட்டும், உடம்பாவது குறையும். நீ போய் கிளம்பு போ. அம்மாவை கிண்டல் பண்ணாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதுப்பா. உங்க அம்மாவை தானே கிண்டல் பண்ண, வேற ஆள் இல்லல்ல. போ போ, மணியாவது போ. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது? சரி, எப்படி இப்படி இதே மாதிரி ஸ்லீமா மெயின்டெய்ன் பண்றீங்க? என்ன ரகசியம்? உங்க அம்மா கேட்டே நான் சொல்லல, நீ கேட்டு தான் சொல்ல போறனா? போ போ. ஐயோ, என்னது இன்னும்? என்ன ஒன்று சொல்லணும், சீக்கிரம் சொல்லு. இதோ இந்த வெள்ளை முடியெல்லாம் இருக்குல்ல, டை போட்டிங்கன்னா என் காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவேன். என்ன பேச்சு பேசுது பாரு இந்த புள்ள. பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புனா பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசுதுங்க. நானு குண்டு, நீங்க ரொம்ப ஸ்லிம். எவ்வளவு நாளா இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்படி சொல்லணும்னு குண்டு குண்டுன்னு? நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுதும் சாப்பாடு கட் கட். இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சுடா சாமி. கா வட்டிக்க செய்ங்க கா. இல்லையா, பையனுக்கு இன்னும் வேலையெல்லாம் இருக்கு. நான் கொஞ்ச நாள் கொடுத்துட்றேன், உனக்கு வேலையும் கிடைச்சிடும். கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள்? வேலை கிடைச்சிடனே. உங்கள் பையனுக்கு எப்போ தான் வேலை கிடைச்சிருக்கு? என்ன செய்யறது, கஷ்ட காலம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படி தான் மாதக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் கொடுத்த பாடு கிடையாது. அவன் வரட்டும், நான் பேசுகிறேன் அவன்கிட்ட. ரெண்டு வாரம் தான் டைம் உங்களுக்கு. சரி, ரெண்டு வாரத்தில் கொடுக்கல, வீட்டில் உள்ள ஜமானை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ வந்து காலை பிடிச்சி கையை பிடிச்சி அழுவாதீங்க. அண்ணா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கண்ணே. சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க, மாதக்கணக்காக இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் கொடுத்த பாடு கிடையாது. இல்லைண்ணா, நான் அண்ணன் வந்து சொல்கிறேன், அப்படிலாம் எதாவது செஞ்சிடாதீங்கண்ணே. ஒன்னண்ணா, இல்லாட்டி எனக்கு ஃபோனாவது பண்ண சொல்லுங்கள். சொல்கிறேண்ணே, அண்ணன் இப்போ வேலை தேடிட்டு இருக்காரு, நான் கிடச்சிடறேண்ணே. கிளம்பலாம். மகேஷ், நம்ம எல்லாரும் செமஸ்டர் பரீட்சையை முடிச்சாச்சு. நானும் பவனியும் வெளியூரில் படிக்க அப்ளை பண்ணியிருக்கோம். நீயும் வாழா. நீ வேற, நான் வேற. பிரிஷிலா, நான் எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்டு தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். நம்ம படிக்க தானே போகிறோம், ஊர் சுத்தம் போகிறோம், எதுக்கு உங்கள் அப்பாட்டு கேட்டுப்பாரு? ம், நான் கேட்டு பார்க்குறேன், கண்டிப்பாக கேட்டு பார்க்குறேன். எங்கள் அப்பாவோட முடிவு தான் என் முடிவும். ஏமா சோகமாக இருக்கீங்க? இல்லையா, வட்டிக்காரனுங்க வந்தானுங்க ஐயா, வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு போகிறானுங்க ஐயா. இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே காசு கொடுக்கலன்னா வீட்டில் உள்ள பொருள்லாம் தூக்கி வெளியே போட்டுருவானுங்களாம். இவனுங்களா? அண்ணா அண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா அவனை கடனை நம்ப தானே அடைச்சானோ. கவலைப்படாதீங்கம்மா. சரியா, நான் இங்கே இருந்தால் வேலை கிடைக்காது. நான் டவுனுக்கு போய் வேலை தர்றேம்மா. சரியா, அங்கே கண்டிப்பாக ஏதாவது வேலை கிடைக்குமா? சரியாம்மா, அப்பா விட்டுட்டு போன கடனை எல்லாமே நான் அடைக்கிறேம்மா. சரியாம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. மிஸ்டர் ராமன். எஸ் பாஸ். நம்மளோட அந்த ரெண்டு புது லாரியும் எப்போ வருது? அநேகமாக வித்தின் 2 weeks வந்துடும் பாஸ். 2 weeksா? ம், பாஸ் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்ட டெண்டர்லாம் அனுப்பியாச்சு. ஒரு தடவை நீங்கள் கால் பண்ணி பேசிட்டிங்கன்னா இந்த வருஷமும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நிறைய புது புது கம்பெனி டெண்டர் அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய கம்பெனி போட்டிக்கு வருது. ம், நான் பார்த்துக்குறேன். இது ராஜ் ஓட்டுற லோரி தானே? ஆமாம் பாஸ். நேற்று ராத்திரியே தாய்லாந்து போயிருக்கணுமே பாஸ். அது வந்து நம்ம ராஜுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு முடியல. நீங்கள் என்ன பண்ணுங்க, ராஜை கூப்பிட்டு ஒரு 3 மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்துட்டு வேலையை எடுத்து தூக்கிடுவோம். ஏற்கனவே நிறையா லீவ் எடுத்துக்காரு மாராய். எஸ் பாஸ். இங்கே பாருங்க ராமன், நாம் இங்கே பிஸ்னஸ் செய்கிறோம், சத்திரம் நடத்தலை பாஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நமக்கு லாபம் கொடுக்குறதுனா எதையும் பக்கத்தில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் லாபம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும்.
இதான் உலகம். டூ எஸ் ஐசி. ஆ சொல்லுங்கம்மா. இல்லைம்மா வேலை தேடிக்கிட்டு இருக்குமா. இல்லைம்மா கிடைச்சிடும் கிடைச்சிடும் கிடைச்சிடும். ஆமாம் ஆமாம் மா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும்மா, நம்பிக்கை இருக்குது. சரிம்மா வச்சிடறம்மா. ஆ ஓகேம்மா. காசு பிரச்சனையே எக்கச்சக்கமான பிரச்சனையா இருக்கு. வெளியே கொஞ்சம் காசா நீ வாங்கியிருக்க, என்ன செய்யறது? வட்டி காசுல கட்டிட்டியா இல்லையா? இன்னும் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனையா. டே கெட்டு போச்சுடா நாடு, தண்ணியை போட்டு நடுறவுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. டான்ஸா எங்க? வலுப்பு. ஆமாண்டா, நிப்பாட்டு 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 இருக்குடா. ஏய் பிலா, ஏய் சி ஜிலா, இவனை பார்த்தா நம்ம மாணிக்குமார் இல்ல? எந்த மாணிக்கம்? அதான்ப்பா நம்ம ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சானே அவன். அவனா அவன்? ஆமா. இவ்வளவு குண்டா இருக்கான். ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. சந்தோஷமா? அப்ப ஏன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க? அதாவது என்னன்னா, இவனுக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆட பிடிக்கும். ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ற? இரும்பு கொடுப்பையா? அது வேலைக்கு ஆகாது, இதை தூக்கி மாட்டு. சரி சரி. நீ பாடுற? இல்ல அவன் ஆடிட்டு இருக்கான். உனக்காக அவளுப்பலாம் இல்லையே? இல்ல எனக்கு இல்ல. டேய் பாடுறா, நம்பி உடச்சிருவான் போல இருக்கு. கடன் தொலைலாம் கொப்பா தொங்கிட்டாரு. குடும்பம் கஷ்டம் முழுதும் உன் தலையில் வந்து விழுந்துருச்சு. ஆக மொத்தத்தில் உனக்கும் காசு பிரச்சனை தானா? கவலைப்படாத மச்சான், இனிமே நீ எங்களில் ஒருத்தன். ஓகேவா? மூணு வேளை சாப்பாடு நான் போடுறேன். என்ன ஜில்லா? ஆ சரி சரி சரி. 300 தண்டை சொற. ஹலோ பவானி. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, நம்மளோட காலேஜ் மீட்டர் அப்பாட்ட பேசிட்டியா? இன்னும் இல்லை பவானி. எப்படியாச்சும் நீங்கள் பேசிட தெரியுமா? சரி, நான் அப்பாட்ட கேட்கணுன்னு தான் இருக்கோம், ஆனால் பயமாக இருக்குது பவானி. ஏய் டைம் லிமிட்டட், அப்புறம் டைமே இருக்காது. இன்னைக்கு எப்படியாச்சும் அப்பாட்ட கேட்டுரு. சரிலா, நான் இப்போ போய் கேட்குறேன். கேட்டுட்டு உனக்கு கால் பண்ணிட்டா? கண்டிப்பாக கால் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன் பவானி. ஓகே பாய். ஓகே பாய். என்னது?
உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்ன சொல்லு. நான் வெளியூருக்கு போகலான் இருக்கேன்ப்பா. வெளியூருக்கா? ஆமாப்பா. எதுக்கு? நான் மேல் படி படிக்கலான் இருக்கேன்ப்பா. ஊர் உலகத்துலலாம் இருந்து மலேசியாவுக்கு வராங்க படிக்கிறதுக்கு, நீ மலேசியாவில் இருந்துக்கிட்டு வெளியூருக்கு போய் படிக்க போறியா? அதெல்லாம் ஒன்று வேணாம். நீ என்ன டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நானே உன்னை ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டுறேன். ப்ளீஸ்மா, இதுக்கப்புறம் நீ இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது, சரியா? உள்ள போ. எங்க பிள்ளைதான் ஆசைப்படுது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு, அனுப்புனாதான் என்னவா? வெற்றி பெற்று காங்கிரஸ் மீண்டும் என்ன பேசுற நீ? ஏன் வரும் 17ஆம் தேதி காங்கிரஸ் உயர்மட்ட குருக்கள் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? சிவா, எல்லாம் ஜிம் அடிச்சுட்டு குளிப்பாங்கன்னு பேரு, அது என்ன குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜிம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக செய்யணும்னு. அதான் குளிச்சுட்டு. அதுக்கு இப்படியா? ஆமாம். மாணிக்கம், உனக்கு என்னாச்சு? டேய், உங்ககிட்ட இருந்து எனக்கு உதவி தேவைப்படுதுடா. உதவியா? என்ன உதவி? எனக்கு அவசரமாக 1000 ரூபாய் தேவைப்படுது. 1000 ரூபாயா? மாணிக்கம், நட்புக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், அதுவும் உனக்காக நான் உயிரை கூட கொடுப்போம். கிழிச்ச. ஆனால் நீ கேட்ட அந்த 1000 வழி தான் எங்கள் கிட்டே இல்லை. அதான். மாணிக்கம், எதுக்கு உனக்கு 1000 வழி? அம்மா காசு அனுப்பணும். ஓ, அம்மாக்கா? யார்ட்டாவது வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்கி கொடுக்கலாம், ஆனால் நாங்கள் தான் ஜில்லா. அதான் எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சே. பாரு, சொல்லிட்டான் பதில. என்ன பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணுமே. 1000 வழி தேடி ஆகணும், நெக்லஸ்க்கும் காசு தேடணும். நெக்லஸா? அப்போ காடி அண்ணன், காடி அண்ணன் வெளியூரில் இருந்து வர வரைக்கும் நான் தான் பார்த்துக்கணும், இங்கே பார்க்காத. ஓ, விற்க முடியாதுல்ல? முடியாது, முடியாது. சிவா சிவா சிவா, 2 மாதம் சேவை கேஸ் கட்டல, 2 பேரும் தண்டத்துக்கு வேற இருக்கீங்க, மனசுல வச்சுக்கீங்க. அது வேறையா? இப்ப என்ன பண்ணுவோம்? சரி, இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன், நானே ஒரு நல்ல பிளான் போடுறேன். ஐயோ, எங்க போய் முடிய போதோ? ஓகே. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லை. ஓகே. ஜிம்ல ஆடுறியா? இல்ல வேணாம். 1 6-pack? நீ 1 pack வச்சிருக்க. இட்ஸ் ஓகே. ட்ரை. வேண்டாம். ஓகே. இது மூ நடக்க போகுது. ஹலோ ஹலோ சார், சில்லியன் ஹியர். ஹாய் சில்லியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப சிறப்பா இருக்கோம் சில்லியன். சார், ஒரு சின்ன விஷயமா கால் பண்ணேன். தெரியுது, உங்க டெண்டர் விஷயம் தானே? நிறையா காம்படிஷன் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கே முடிச்சு கொடுக்க பார்க்குறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் கடந்த 13 வருஷமாக உங்கள் டிரான்ஸ்போர்ட் தானே எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஷேர் கரெக்டாக வந்துடும். ஓகே சிலியன், இப்போ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம அப்புறமா பேசலாமா? ஓகே ஓகே, பாய். ஓகே, பாய். ஏய், சேனலை மாற்று, கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிலியன், உள்ளுக்கு வரலாமா? ஹே சேது, உள்ளவா உள்ளவா. பாரு, உடம்பு குறையவே இல்ல. அது குறையாது. நல்ல சாப்பாடோ? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. சமைச்சது உன் தங்கச்சி ஆச்சு. அது சரி, அது சரி. உட்காரு. என்ன திடீர் இந்த பக்கம்? என்னடா அப்படி கேக்குற? நீதான் அந்த போலீஸா கேட்டு இருந்த? ஓ, ஆமால. எங்க இது எடுத்து வந்திருக்கியா? இருக்கு இருக்கு இருக்கு, கொடு பாப்போம். இதோ இந்தா, ஓம் பேயில் இருக்கிற 1 மில்லியன் பாலிசி 3 மில்லியன் மாற்றியாச்சு. ஓகே. கே கல்யாணி, ஓம் பேயில் இருக்கிற அதே 1 மில்லியன் 3 மில்லியனுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. மகேஷ் பேயில் இருக்கிற 3 மில்லியன் 5 மில்லியனுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் இது ஒரிஜினல், பார்த்துக்கோ. ஓகே பாரு, இதை உன்ட்ட கொடுத்து நான் மறந்தே போயிட்டேன். அதாவது சிலியன், யாரும் செய்யாதத நீ கரெக்டாக செய்கிற. எதை சொல்கிற நீ? அதாவது நிறையா பேர் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறப்ப
இந்த பாலிசியை அப்கிரேட் பண்ண மறந்துடுறாங்க. இதை நீ கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க, அதுதான் சொன்னேன். அதிகமாக சம்பாதிக்கும் போது தான் அதிகமாக சேமிக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியா, பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, சரியான நேரத்தில் தான் வந்திருக்க, சாப்பிட்டு போயிடலாம். சாப்பாடா? இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். இல்லைமே, ஆக்சுவலி எனக்கு ஒரு லஞ்ச் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அந்த வேளை இது கொடுத்து போகலான்னு வந்தேன். ஓகே, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் வரேன். கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு போகணும். ஐயோ, கண்டிப்பாக நான் வரேம்மா, நீ சொன்னால் நான் வராமல் இருப்பேன். வந்து நான் இலை சாப்பாடே சாப்பிட்டு போகிறேன். சரியா? ஓகே ஓகே. சரி, நாலு இடத்துக்கு போறிய, டை அடித்தா என்ன? இதா, அங்கே மட்டும் என்ன வாழ்தான் பாருமே. நீ கிளம்பு, நீ கிளம்பு, நான் சொல்கிறேன். கால் பண்ணுறேன் அப்பா. ஆ ஓகே. முதல்ல நாக்காளியை மாற்று, எழுந்திரிக்கே முடியல. நீ வெயிட்டாக குற. சரி சரி சரி, பார்த்து போ. ஓகே. இதை பத்திரமா எடுத்து வை. பாரு, உன் சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னாலே அவன் 10,000 சாக்க சொல்லி தப்பிச்சு போகிறான். நான் தான் மாட்டிக்கிட்டேன். பொழப்பா போச்சுல என் சாப்பாடை பற்றி இப்படி சொல்கிறதுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கட். இன்னைக்கு தப்பிச்சுண்டா சாமி, நாசி ஆயாமுக்கு போவோம். சிவா, என்ன ஒரு மார்க்கமா இருக்க? நான் வில்லனாக போறேன். வில்லனாக போறியா? அதுவும் 80s வில்லன். அவங்க கையெல்லாம் பூனை, எனக்கு கிடைக்கல, அதனால பொம்மை. சிவா, மொக்க போடாம விஷயத்தை சொல்லு. நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. முடிவா? என்ன முடிவு? செளியன் ஒரு பெரிய பணக்காரன். சரி, இருக்கட்டும். அவனுக்கு ஒரே பொண்ணு. சரி, அதுவும் இருக்கட்டும். அந்த ஒரு பொண்ணை நம்ம கடத்த போ. கடத்த போறோமா? ஆமா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நம்ம கேட்டா யாரும் கொடுக்க மாட்டானுங்க. அதுக்கு நம்மளே எடுத்துக்க வேண்டிதான். எனக்கு ஒன்றும் இது சரியா படல. எல்லாம் சரியா வரும். சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கு? உனக்கு காசு வேணாமா? வேணும். அப்புறம் பயத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு என் கூட வரேன். ஓகே. சரி, நான் வரல, நீங்க போங்க. ஜிலா, வெரி சிம்பிள். நாங்க பாண்டோம்னா உன்னையும் கொத்து விட்டு. அப்படின்னா ஓகே. எதுக்கு மாட்டி விடுறதுக்கா? ஓகே. உடனே அந்த பொண்ணே. நான் காட்டினல அந்த பொண்ணை தான் தூக்குறோம். எது சைஸா இருக்க? அதான் டே, நீ ஏண்டா உன் ரேஞ்சுக்கே பார்க்குற? அந்த பொண்ணுலாம் கடத்தினா தூக்க முடியுமா? அப்புறம் நீ எந்த பொண்ணு சொல்கிற? அந்த சின்னதாக கட்டம் கட்ட சார் போட்டிருக்கல, அந்த பொண்ணு தான். ஓ, கண்டிப்பாக தூக்குறோம். ஓகே ஓகே. ஜிலா, என்ன சொல்கிற? இந்த வீடு தான் பணக்காரன். பார்த்தாலே தெரியுது யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். என்னடா, யாருமே இல்லை. அம்மா, யாரையும் காணுமே. போ 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 போ. அம்மா அம்மா, காலேஜ் போயிட்டு வரம்மா. ஆ சரி, போயிட்டு நேரத்தோட வா. இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்காத, தெரியுதா? சரிம்மா, சீக்கிரமா. ஓகே. ஆ சரி.
எப்படியும் அந்த பிள்ளை இந்த வழியில் தான் வரணும். வீடு நல்லா இருக்கு, மறுபடியும் பார்க்கலாமா? அடிங், கடந்து தானே வந்து வீடு அழகாக இருக்குது, அதை சொல்ல வந்தேன். சரி ஓகே, வா பின்னால வா. பார்த்துட்டியா பார்க்கணும்னு சொன்னேன். திடீர் யாரும் வராங்க, போ 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 போ. எஸ்கியூஸ் மீ, நான் உங்களை கடத்த போகிறேன். செருப்பு பிஞ்சிரும். ஏன் சிவா போனவன் திரும்பி வரான்? திரும்பி தான் வரணும், நேராக போனால் வேற எங்கேயாச்சும் போயிடும். சிவா என்ன பண்ண முடியும்? ஏன் செருப்பு பிஞ்சிருமா? என்ன மரியாதை இவ்வளோ குறவாக இருக்குது? அவங்க வீட்டில் சொல்லி கொடுக்கலையோ? டேய் ஐடியா என்னோட, நான் தான் தூக்குவேன். வந்து தொலை. நீ தூக்குடா, நான் தூக்குடா. 1 2 ஜூஸ் ஜூஸ். டேய் தலையன போடா, சாரி. தூக்குடா தூக்குடா, அப்படியே இப்படி இப்படி ஓடி வந்து தூக்குடா. டேய் டேய் பாய் போடா, ஓய் போடா, அம்மா வாயில அம்மா வாயிலடா. ஏன் வாயிலடா? அம்மா அம்மா வீஸ் வீஸ் போடு 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 போடு. ஏய் 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 சத்தம் போடாத. நல்லா கட்டுறா. டேய் 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 டேய், ஏன் கால்றா? ஏன் போடா? சரி சரி சரி, என்னடா பண்றீங்க நீங்க? கைய நல்லா இறுக்கி கட்டு. யா சூ முடிச்சி. சிவா என்ன பண்ண போற? ஏய் நீ என்ன அவளே ஊர்னு பாத்துட்டு இருப்ப? என்ன பார்த்து என்ன பார்த்து செருப்பு பிஞ்சிர சொல்லிட்டாடா. எலிஃபன் குளு வாங்கி ஒட்டி கொடுத்துடலாம்டா. படிக்கிற காலத்தில் எத்தனை செருப்படி வாங்கியிருப்ப, எத்தனை செருப்பு ஒட்டி கொடுத்துருப்பேன். ஒட்டிடலாம் ஒட்டிடலாம். அடுத்து என்ன பண்ணுறது? இப்போ அடுத்தது ஃபோன் அடி, ஃபோன் அடி, ஃபோன் அடி. ஆ, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடி. ஏய் நம்ம ஃபோனுனா அவ்வளோ தடி. அது ரைட் தான், வா தபுரி செக் பண்ணி தபுரி. அங்கே இருக்கு போடு, கொண்டா கொண்டா கொண்டா. நீ போ நீ போ, வாயை மூடு குத்திரம். என்னங்க, மணி ரெண்டுக்கு மேல ஆகுது, மகேஷ் ஒன்றும் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என்ன ஏதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டேய் என் கேர்ள் ஃப்ரெண்டோட அத விடு, அவங்க அப்பா நம்பர் தெரியும், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடி. கல்யாணி கல்யாணி. ஏங்க பிள்ளை காணோம், ரெண்டு மணில இருந்து நான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் காணோம். அடி 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 அடி. ஓகே அதுக்கு முன்னே இதை எடுத்துருவோம். ஆமாம், என்னது இது? ஏ என்ன பேச போகிறோம்? டைலாக்பா. பேசி பேசி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம்ல. டென்னிஸ்க்கு போயிருக்கோம், கோச்சுக்கு கால் பண்ணி பாரு. கோச்சுக்கும் கால் பண்ணிட்டேன், அவள் அங்கே இல்லையா? உங்கள் அம்மா வீட்டில்? அம்மா வீட்லேயும் இல்லை. எங்கே போலீஸ்க்கு சொல்லிட்டா? இல்லை இல்லை, போலீஸ்க்கு போவேண்ணா, இது அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். யார்? ம், மகேஷ். எங்கே இருக்கான்னு கேளுங்க அவளை. மகேஷ் எங்கே இருக்க நீ? ஹலோ சலியன், ஏன்னா மகளை காணோன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய்
யார் நீ? ஏ இங்கே பாரு, உன் மகன் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கு. மகன் உயிரோட வேணும்னா நீ 100,000 வெள்ளி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா 10,000 வெள்ளி கேளு. எதுக்குடா? காட்டிட்டே நாளையும் மாற்றிடுவோம். ஸ்கீட் பண்ணல, ப்ளீஸ் பேசு. சரியான், ஒரு சின்ன சேஞ்ச். நீங்கள் எங்களுக்கு 110,000 வெள்ளி கொடுக்கணும். சிவா, ஏன் வில்லன்ஸ் இருப்படா, பயப்படணும்ல? எனக்கே பயமாக தான் இருக்கு. சரி பேசு. ஆ எப்படி? ஏய், நீ கேட்குற காசை நான் கொடுத்துட்றேன், என் மகளை ஒன்றும் பண்ணிடாத. யோ, என்ன ஏன் அதுக்குள்ள ஓகே சொல்ற? எவ்வளோ டைலாக் இருக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனு தெரியுமா? எல்லாம் முடிஞ்சோட ஓகே சொல்லியா, ப்ளீஸ். அதுக்குள்ள ஓகே சொல்றான் பாரு. வெரி குட். அப்போ எங்கன்னு அப்புறம் கால் பண்ணி சொல்றோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. போலீஸ் கீலீஸ்னு போனேன் மகளே உயிரோட பார்க்க முடியாது. இல்ல 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 இல்ல, நான் போலீஸ்க்கு போல, போலீஸ் போல. நான் கொடுத்துட்றேன், காசு கொடுத்துட்றேன். ஏண்டா இதுதான்டா பயங்கரமா இருக்கு. நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ 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 ஹலோ. எங்க என்னாச்சு? ஏன் பயப்படுறீங்க? ஏன் என்னாச்சு? மகேஷ கடத்திட்டாங்க. மகேஷ கடத்திட்டாங்களா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அமைதி என்ன ஹலோ. நான் ஒரு முக்கியமான கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். போனவை. ஹலோ ஹலோ சார். ஹலோ, ஏன் சொல்லி உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சொல்லுங்க. என்ன பேட் நியூஸ்? இந்த தடவை என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல சார். எனக்கு புரியல. டெண்டர் வேற ஆளுக்கு போயிருச்சு சார். என்ன சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும் இந்த கான்ட்ராக்ட் தான் என்னோட ரைஸ் பவுல். சாரி சில்லியன், நம்ம அடுத்த முறை ட்ரை பண்ணலாம். சில்லியன், எனக்கு ஒரு கால் வருது, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பை சார். ஆ இல்லைம்மா, நான் தான் உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னல, கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். நான் அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. சேடா டாலிங், இந்த மாதிரிலாம் நீ என்னை ஏசக்கூடாது. சரி சரி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். மீட்டிங் முடிச்சு நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். பை பாய். ஓகே. இதுக்கு மட்டும் குறைச்சல. என்ன பண்ணுறது, நெக்லஸ் வர வாங்கி கொடுக்கணும். ஏன் சிவா, எப்போ முடிக்க போகிற? என்னடா இப்போ தான் வாங்கி கொடுத்த, எப்போ முடிக்க போகிறேன்ற? இதை சொல்லப்பா. ஓ, மகேஷோட கதையை சொன்னேன். மகேஷோட கதையை முடிக்கலாம், கூடி சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க அப்பனுக்கு கால் பண்ணோம்னா அந்த கத்து இருக்காதுடா. ஒரு பில்டப் கொடுத்தா தான்டா அவன் பயப்படுவான். அவன் போலீஸ் கிளீஸ் போகிறான், மாட்டை போகிற பாரு நீ. போலீஸுக்கு போவான். சரி, அது என்ன கிளீஸு? ஃப்ளோவில் வந்துருச்சுப்பா. நீ ஃபோன் அடிச்சியா? டே அடிப்போம், கண்டிப்பாக அவங்க அப்பங்கிட்ட வந்து காசு பிடிங்கலாம். நான் தான் அன்னைக்கே வந்து ஒரு பயங்கர சிரிப்பு சிரிச்சேன் பார்த்து தானே. டே நடந்து போ. ஆ சொல்லுங்க மிஸ் சேது. ஆ இல்லை சேது, அவர் ரெண்டு நாளும் ஆஃபீஸ் பக்கத்தே வரல. ஓகே ஓகே.
அவங்க அப்பா மட்டும் ஒத்துக்கலன்னா பிள்ளையே கதை முடிச்சிடும். ஏய் வேணாம்ப்பா, பெரிய பிரச்சனை இருப்பது. அப்புறம் காசு கொடுக்கலன்னா எப்படி? நமக்கு முக்கியம் டபு பணம். பயமுறுத்திட்டோம்ல, அப்புறம் அந்த பிள்ளைய அனுப்புற மேட்ரு. என்னடா நடக்குது இங்க? என்ன நடந்துச்சுன்னா, நீ ஓகே, நான் தான் நெக்லஸ் எப்படி வாங்கி தரேன். நீ அதுலயே இரு. உங்க மூணு பத்தியும் பார்த்தா கிட்னாப் பண்றவங்க மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதோ பணம் பிரச்சனை, அதனால தான் என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும், கவலைப்படாதீங்க. நான் எங்க அப்பாட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தரேன். கரெக்டா நடக்குது. ஆனா பணத்துக்காக இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்துல என்னைக்கும் இறங்கிறாதீங்க. அதுவே உங்க ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். அப்பனா உனக்கு எங்க மேல கோபம் இல்லையா? என் அண்ணனுங்க மேல எனக்கு கோபம் வராது. பாத்தியா? என்னங்க? ஏய் சேது உட்காரு, நான் உள்ளுக்கு போறேன். டே என்னடாச்சு உனக்கு? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேற, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் ரெண்டு நாள் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா. சொல்லுடா என்னாச்சு. ஒரு பெரிய தண்டர் ஒன்று கைவிட்டு போச்சு, அதான் அப்செட்டாக இருந்தேன். இவ்வளோதானா? இதுக்காக ஃபோன் எடுக்காமல் இருக்க? இதெல்லாம் ஒரு மேட்ராடா. டே நீ வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வந்தவன், இவ்வளோ சொத்தம் நீ ஒத்தால சம்பாதிச்சுது, இதெல்லாம் ஒரு விஷயமாடா. டே உன்னை நம்பி 25 குடும்பம் இருக்குடா, அதை மறந்துட்டியா? இதெல்லாம் ஒரு மேட்ராடா. இது போனால் இன்னொன்று. சரி மகேஷுங்க, மகேஷ் கூட்டாளி கூட வெளியே போயிருக்கு. ஓகே சரி. டே நான் சொன்னா கேக்குறியா? நீ எதுக்கும் உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஜோசியரை பாருடா. ஏன்னா சில நேரத்தில் இந்த நேரம் சரியில்லைன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் வர செய்யும். புரியுதா? கவலைப்படாத, எல்லாம் சரியாக வரும். நீ நிம்மதியாக படுத்து தூங்கு. சரியா? நாளைக்கு பொழுது விடியும் போது நல்ல பொழுதாக விடியும். புரியுதா? அதுக்குன்னு ஃபோன் எடுக்காமல் இருக்காத. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி உடம்பு பார்த்துக்கோ. சிவா, ஆ உங்கள் அப்பா கால் பண்ணி மெயின் ரோட்டுக்கு வர சொல்லு, அங்கே விட்டுட்டு போயிடுவோம். உங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் போடுங்க. சரிண்ணே. ஹலோ மிஸ்டர் செலியன். ஆ சொல்லுங்கள். மகேஷை கொண்டாந்து மெயின் ரோட்டில் விடுறோம். இப்போவே நீங்கள் வந்து கூட்டு போயிருங்க. ஆ சரி. அந்த காசு? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க என்னாச்சு? மகேஷ் ரிலீஸ் பண்ற சொல்லிட்டாங்க, நான் போய் கூட்டு வந்துறேன். சீக்கிரம் இந்த பாரு, நான் வர வரைக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. இல்லை இல்லை, யாரும் கூப்பிடல. சீக்கிரம் வாங்க. ச
சரிண்ணே நான் கிளம்புறேன். நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கே இருந்தீங்கன்னா அப்பா பார்த்தா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேண்ணே. சரிம்மா, மறுபடியும் எங்களை மன்னிச்சிரு. அப்பா வந்துருவார்ல? வந்துருவார்ண்ணே, கவலைப்படாது. அப்பா கிட்ட சொல்லி அந்த காசு. சிவா சாமரி, சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வரேண்ணே. ஓகே. வாங்க போலீஸ்க்கு போலாம், நம்ம போலீஸ்க்கு போலாம் வாங்க. சிவா, மகேஷ் கால் பண்ணி பார்த்தியா? நானும் மூணு நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபோனை எடுக்கவே மாட்டேது. ஒருவேளை ஃபோன் பேசிக்கிட்டு இருந்துச்சோ? மூணு நாள் ஆவா. ஆமால, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்கு. நம்ம மகேஷை கொண்டு போய் வீட்லேயும் விடல, மெயின் ரோட்டில் விட்டு வந்துட்டோம். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போனாரா இல்லையான்னு கூட தெரியல. நீ என்ன தான் சொல்ல வர? பேசாமல் நம்ம மகேஷ் வீட்டில் போய் பார்த்தா. வீட்லையா? நான் வரல, அவங்க அப்பானு தெரிஞ்சு கண்ட துண்டமாக ஒட்டி போட்டுருவான். நம்ம தான் மூஞ்சே காடலையே. ஆமால, ஒருவேளை குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டானா? இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபோனில் உன் குரல் ஈத்த குரல் மாதிரி இருந்துச்சு. ஆமால. ஆமாம், அப்போ போய் பார்க்கலாம். போகிறோம். ம், போகிறோம். ஆமாம், ஓகே. ஏய், போகிறோம். இங்கிட்டு போகிறான். நீர் என்னை குளிக்க போகுது. ஏ கும்கி, வா. கண்ணத்தோட அங்கிள் மகேஷ் இருக்காங்களா? நீங்களாம் யாரு? நாங்களாம் மகேஷோட ஃப்ரெண்டு அங்கிள். கால் பண்ணோம், மகேஷோட ஃபோன் கிடைக்கல, அதான் நேரடியாக வீட்டில் பார்க்கலான்னு வந்துட்டோம். ஓ சரி, உள்ளே வாங்க. ஓகே அங்கிள், வா. போப்போம். அங்கிள், மகேஷ் இல்லைங்க? மகேஷ் வெளியூருக்கு போயிருக்கு. வெளியூருக்கா? எப்போ போச்சு அங்க? தண்ணி எடுத்துங்க. சரிங்க. ரெண்டு வாரம் இருக்கும். ரெண்டு வாரமா? இருக்க வாய்ப்பு இல்லையே. அங்கிள், நீங்க எதையோ முறைக்கிறீங்க. சே, மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க அங்கிள், மகேஷ் எங்க? சொல்லுங்க அங்கிள், பயப்படாதீங்க. சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணிட்டாங்களா? கிட்னாப் பண்ணிட்டாங்களா? நம்ம தான் பண்ணோம். யார் அங்கிள்? தெரியல.
என்ன மோத்தி ஃபங்கல்? வேற எதுக்கு? காசுக்காக தான். காசு எவ்வளவு கேட்டங்க அங்கிள்? ரொம்ப வியட்டா 110,000 வெள்ளி கேட்டாங்க. அப்படின்னாச்சங்கள் அவங்க கேட்ட மாதிரி காசு எடுத்துட்டு போனேன். வந்து மெயின் ரோட்ல நிக்க சொன்னாங்க. சரி, ரொம்ப நேரமா நின்னேன், மகேஷ் வரல. மகேஷோட போனுக்கு கால் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு இன்னமும் நாங்க பதட்டத்துல தான் இருக்கோம். நீங்க போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல, போலீஸ்க்கு போனா எங்க பொண்ணை கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. எங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அந்த ரிஸ்க் எடுக்க நாங்க விரும்பல. அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, எங்களோட பிரச்சனை. மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. தம்பிகளா, உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா தெரியறீங்க. எப்படியாவது எங்க மகளை கண்டுபிடிச்சு எங்க கிட்டயே ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போயிடும். ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு நாங்க தப்படிக்கிறோம். அசம்மா மாட்டி விட்டானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்வான். பாக்குற பாருங்க பாரு, நான் அப்பவே சொன்னேன் உன்னால எவ்வளவு பிரச்சனை பாரு, நம்ம எதுல மாட்ட போற சிவா. இப்ப நடந்தது நடந்துருச்சு, இப்ப அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா இப்ப எங்க மகேஷ், எங்க போச்சு ஒண்ணுமே தெரியல. எவனோ ஒருத்தன் அவன் கை வரிசையை காட்டிட்டான். இப்ப நம்ம நம்ம கை வரிசையை காட்டி போச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டுற முடியாது சிவா, மகேஷ் நல்ல பிள்ளை. சிவா ஜில்லா சொல்றது ரைட்டு, என்ன பண்ணுற? யோசிக்கிறேன். நீ யோசிச்சு யோசிச்சு தான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம். இப்போ ஜில்லா நீ ஒன்று பண்ண, ஒரு தட்டு கோழி பிரியாணி சொல்லு, சாப்பிட்டுட்டே யோசிச்சுனா கரெக்டான பிளான் கிடைக்கும். ஆரம்பிச்சிட்டியா? கரெக்டாக வந்துட்ட பற்றியா நீ அங்கே? இதை விட்டு அவனுக்கு வேறு வேலை சொல்கிறேன். ஒரு தட்டு பிரியாணி வரட்டும், வெளுத்து கட்டுறேன். சொல்லுங்க பாஸ், ஒட்டுங்கடா. ஓகே பாஸ், ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன் பாஸ். ஓகே ஓகே.
இல்லா அண்ணே எஸ் 18 செஞ்சிட்டாயா? ஆ செஞ்சிட்டேண்ணே செஞ்சிட்டேன். அது செஞ்சிட்டீன்னா அடுத்த மோட்டர் இன்ஜினை செஞ்சிடியா? இதை செஞ்சிட்டு அதை போட்டுறண்ணே. ஆ அதை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக செய்யா. சரிண்ணா சரிண்ணா. ஹலோ ஆ இப்பயா? சரி 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 வர வர. பாஸ் சாமி அங்கிள் மோட்டர் பம்ச்சிட்டா, நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஆ சரி. இதை நான் வந்து பூட்டிடுறேன். ஆ சரி சரி. காலையிலேருந்து விளாண்டு விளாண்டு போரிங்காக இருக்குடா. எவ்வளோ நேரம் தான் சீட்டு விளாண்டுருக்குது? கடுப்பாக இருக்குடா. வேறு என்ன தான் செய்யலாம்? என்ன தான் செய்யலாம் சொல்லுங்கள். பெஸாத அந்த பொண்ணை ஒரு பாட்டு பாட சொன்னா. என்னம்மா பொண்ணு ஒரு பாட்டு பாடுறியா? பாட்டா? என்ன பாட்டு? நம்ம பாட்டு தான். பாட்டு பாடுறியா? என்னண்ணே பாட மாட்டேனுது. ஏ பொண்ணு நீ பாட போறியா இல்லை பாடுறவங்க போறியா? வாய் ஒட்டியிருந்தா எப்படா பாடம்? டேப்பை கழிச்சு விடுறா. என்னடி பாக்குற பாடு. இது சரியே இல்லையே, கழுத மாதிரி பாடுது. வேற ஏதாச்சும் பண்ண சொல்லாமா? ஆட தெரியுமா? டேய் கையில ஊத்து விடுங்கடா, இப்ப ஆடுற. வேண்டாம் வேண்டாம். ஆடு ஆடு, பாப்பாக்கு ஒரு நல்ல பாட்டை போடுறா. ஒழுங்கா ஆடுற நீ. இப்ப இந்த பாட்டுக்கு ஆட்டோன.
எங்கடா போய் கேளுங்கடா. நன்றி ஜில்லா, காசு நாளைக்கு தரணே. ஆ சரிங்கள், பிரச்சனை இல்லை. டேய், நாளா சும்மா இருந்தாலே 10 பேர் அடிப்பண்டா. சட்டை சிலுவார் போட்டிருந்தா சுபா ஓடி வந்ததுல மூச்சு வாங்குது. இதுக்கு நான் பதில் அப்புறம் சொல்றேன், நீ வா மகேஷ் போலாம். அண்ணே அடிக்கல. நான் என்ன ஹீரோவா பறந்து பறந்து சண்டை போட? ஏய் ஓடிட்டிய. ஒரு ஆம்பளைய போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது பெரிய கதையா இருக்கும் போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குனே. எனக்கு அதுக்கு மேல இருக்கு. சேரினா இப்ப இங்க இருந்து எப்படி என்ன தப்பிக்கிறது? அத பத்தி நீ கவலைப்படாத, சோத்துக்கு வழி இல்லாம ரெண்டு பேர் தேடி வருவானுங்க, அப்புறம் தப்பிச்சுக்கலாம். யாருனா அது? டி என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற பிரச்சனை. எனக்கு ட்ரெய்னிங் இருக்குன்னு 3 நாள் அப்பட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னை எங்கச்சோ வெளிய கூட்டிட்டு போவ, ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அப்படிதானே எல்லாரும் சொல்லிட்டு வரீங்க? எமோஜி பத்தி பேசுங்க. என்ன சொன்னீங்க? அது வந்து திடீர்னு இங்கிலீஷ் பேசுறியா கோவத்துல, எனக்கு புரிய மாட்டுது. கொஞ்சம் ஸ்லோவா சொன்னீனா புரியும். நீங்க என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே கேள்வி, கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? ஷாலினி, எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எல்லாம் முடிட்டோம் கண்டிப்பா. உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல. அப்படி சொல்ல வரலமா? அப்புறம் இப்போ நீங்க பேசுறது இதானே? நான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், உங்க எல்லா பிரச்சனையும் முடிங்க, உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல. ஓகே பை. ஷாலினி, ஷாலினி அங்கட்டு போ, அங்கட்டு கடலு. எனக்கு தெரியும். ஷாலினி, ஷாலினி ஆடா இந்த நேரத்துல.
ஜில்லாவை காணோம். டே இங்க என் காதலே காணோம், ஷாலினியை காணோம், நீ ஜில்லாவை காணோம், ஏரியாவை காணோம், டவுனை காணோம், எஸ்டேட்டை காணோம், சிட்டியை காணோம்ன்ற போடா ஷாலினி. என் செல்லம் நில்லு செல்லம் செல்லம், எல்லாம் பொம்பளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏய் ப்ளீஸ் பேசாதீங்க. நான் பேசலனா வேற யாருமா உங்ககிட்ட பேசுவா? ஏய் நில்லு, கத்துறதுலயே இருக்கீங்க, கொஞ்சம் நாங்க சொல்றதையும் கேளுங்களேன் ஷாலினி. என்ன நடக்குது தெரியுமா? அதான்டா மகேஷ் வேற காணாம போயிட்டா, அந்த பிரச்சனை முடியல, அதுக்குள்ள ஜில்லா வேற எப்படா காணாம போனா? சிவா நம்ம வசமா இங்க மாட்டிக்கிட்டோம், ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது சிவா, நம்மளை சுத்தி என்னமோ நடக்குது. என்னடா என்னடா நம்மளை சுத்தி என்னமோ நடக்குதுன்னு சொல்ற கது வேற. நீ பயம் காட்டாதடா. டே நெசமாலும் என்னமோ நடக்குதுடா, நம்ம ஜீலா தேடுவோம் வா. சிவா எனக்கு புரியுது, நீ ஜில்லா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க எனக்கு தெரியுது. அட போடா, சாப்பிட வழி இல்லாம பண்ணிட்டான்டா, நட்புக்கு உயிர் கொடுப்பேன் உயிர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேவோவை கொடுத்துட்டான்டா. என்னதான் பண்றது, ஓட பண்ணிட்டோம், குடிச்சு பிடிப்போம். நான் அதான் சொல்லல, இப்ப ஜில்லா எங்க போய் தேடுறது? டேய் தேடித்தான்டா ஆகணும், அப்புறம் சாப்பிட முடியாது, ஆனா நடந்து தான் தேடணும். மாட்டுறீங்க, அதை கொடுத்தவன் திருப்பி வாங்கிட்டான். ஜில்லா சாப்பிட வழி இல்லாம பண்ணிட்டியடா. சிவா சிவா, ஜில்லாக்கு கால் பண்ண, போன் கிடைக்கல. ஆமாவா, ஜில்லா அன்னைக்கு மோட்டர் செஞ்சாரு, காசு கொடுக்கல. கொடுத்துறீங்களா? எந்த இடத்துல செஞ்சாரு? இப்படி நேரா போகணும். சிவா நீ காசை பார்த்தா என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. சாப்பிட்டு நாளாச்சுடா, காசு கிடச்சிருக்கு சாப்பிட்டு. இப்போ நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, ஜில்லாவை தேடணும். அவர் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த வேலை எங்கேயாவது தான் இருக்கணும். ஆனால் அவன் இப்படி போயிருக்க மாட்டானே. சரி தேடி பார்ப்போம். சிவா சிவா, ஜில்லா கடை மோட்ரு. அந்த மோட்ரா? சரி வா பார்ப்போம். ஓடியா ஓடியா ஓடியா. என்னடா இது, எப்படி தண்டது? காலில் தான். பெருசா இருக்க? பெருசா இருக்கு. என்ன சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லு, நீ இப்படி வளர்த்து வச்சுக்க. ஐயோ என்னது, ஹலோ ஹலோ ஹலோ, இங்க இருக்கேன். எப்படா வந்த? ஆண்டவன் எனக்கு ஒரு பாஸ் செஞ்சிருக்கான். ஓகே, மோட்டர் இங்க இருக்கு. சாவி இருக்கா? சாவி இல்லையே, எங்க போயிருப்பான்? சாவி இருந்தா மோட்டர் எப்பயோ அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ரைட்டு, அங்க போயிருப்பானோ? அந்த வேயா இருக்காது, எதுக்கும் நம்ம காட்டுக்கு ட்ரை பண்ணுவோம். அங்கேயா பயமா இருக்க? டே போடா. என்னடா டேய், காத்து வாங்கிட்டு இருக்கேன்டா. அடா போடா வாடா, ஏற்கனவே மூச்சு வாங்குது. எங்கடா போயிருப்பான் சிவா? யாரு சலங்கை சத்தம் கேக்குது? சுத்தி முத்திக்கு அடுத்தான் இருக்கு, போயிடலாமா? டேய் சந்திரமுகியா, போயிடலாமா? வாடா. ஜில்லாவோட? ஆமா,
இப்போ இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பானோ. இப்படியே போயிருப்பானோ. சரி நீ இதை எங்கேயே இங்கேயே போடு, வா இங்கே போய் பார்ப்போம். என்னடா தண்ணிலாம் நடக்க விட்டான், இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியலையே. ஏமா ஐயோ, டேய் தோல்லேருந்து கையேடுறா, ஏற்கனவே வெயிட்டு அங்கே போ. இவ்வளோ பெரிய ஒரு காசு வீடில் இவ்வளோ பேர் இருக்கானுங்க, எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குடா. ஒருவேளை உள்ளுக்கு கடா கடா விட்டுறாங்களோ. ஏய் செம்மையாக இருக்கும்டா, ஒரு புடி பிடிக்கலாம்டா. நீ சாப்பிட்றதுலையே இருடா, முதல் ஜில்லா தேடுவோம். ஆமாண்டா, எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குது, இவங்கெல்லாம் பார்க்க தெருவாக இருக்கானுங்க, இவனுங்க தான் ஒருவேளை ஜில்லாவை கடத்திருப்பானுங்களோ. சரி வா 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 வா, வந்துட போகிறானுங்க. டேய் வரமாட்டானுங்க, வாடா. என்ன சிவது, எதுக்கும் இதை வச்சுக்க, எவனாவது வந்தா திடீர்னு போட்டு. ஓகே ஓகே ஓகே, பொதுவாவா பேசாம முடியாங்க. டேய் நாங்க கடத்துவோமா, நீங்க காப்பாத்துவீங்களா? என் பாஸ் என்ன மஞ்சா மக்கானா? டேய் என்னடா மக்கான்றானுங்க, சோறு போடுவானுங்களோ. சிவா மக்கான்ல மஞ்சா மக்கான், அவன் அவனை ஏசுறான். ஓ வேணா ஒரு சேஞ்சுக்கு, நாங்க கடத்துறோம் நீங்க காப்பாத்துங்க, எப்படி? டேய் இவனுங்க ரொம்ப பேசுறானுங்க, போட்டு சொல்லுங்கடா. ஸ்டாப் ஸ்டாப். சும்மா இருந்தாலே என் நண்பன் ஜில்லா 10 பேர் அடிப்பான். இப்ப செம்ம கடுப்புல இருக்கான், செம்மையா அடி வாங்க போறீங்க. வசதி எப்படி என்ன ஜில்லா? அந்த டயலாக பாய்ச்சிதான் உள்ளுக்கு காட்டு காட்டுன்னு காட்டினானுங்க, மறுபடியும் ஏத்தி விடுறீங்க. அப்ப இந்த டயலாக் ஏற்கனவே பாய்ச்சிட்டியா? பாய்ச்சி அடியே வாங்கிட்டேன். சரி ஓகே, அப்படியே இருங்க. அட்டாக் ஓகே. சிவா நான் ஃபைட் பண்ண மாட்டேன், நீ வந்துரு. டேய் ரொம்ப பேசுறானுங்கடா, போட்டு தள்ளுங்கடா. அவன் நண்பன், சத்தம் வராம அடிங்க. சாப்பாடு வாங்கி தரவன், ஏன்னா
நட்புக்காக நான் உயிரே கொடுப்பேன். ஏய் மொட்டா, அங்க ஒருத்த சும்மா தான் இருக்கா, வாடா தோய்ப்போம். Yellow belt, chocolate belt, black belt, white belt, எல்லாம் பெல்ட்டும். ஏய் பாப்பா எடுமா. ஏய் பின்னால போயிருமா? ஏற்கனவே உடஞ்ச கல்லு அப்படியே பில்ட் அப் கொடுத்துட்டேன். எல்லாம் பசமலமலம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். இங்க பாரு, நான் இந்த கல்ல உடைச்சதுக்கே கீழே விழுந்து மறுகையா வாங்கிட்டேன். உண்மையா உடைச்சிருந்தா என்ன ஆயிருப்பாரு? வா பார்க்கலாம். இப்போ இந்த கல்லை எடுத்துக்குவோம். ரெண்டு பேரும் நாங்கெல்லாம் மோதிர விரலையே அடிப்போம். அடுத்து அங்க அந்த காலத்திலேயே இந்த மோதிரம் போடுற விரல்ல 100 பேரை தூக்கி வீசுவேண்டா. யாரு நீ? நாயை திறந்தாலே போய். என்னப்பா பேசுறீங்க? நான் ஏன் மகளை கடத்த போறேன்? என் மகளை காணும் எப்படி தவிச்சுன்னு தெரியாது? நீ தவிச்சு போனியோ கச்சா அவிச்சு போனியோ ஏதோ பண்ணியோ, ஆனா நீ தான் காரணம். உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? இந்த காட்டுல உனக்கு என்ன வேலை? அது அது வந்து அது வயிற்றுல வாய் கொளருதா வளருதா? இதுக்கு நீ தான் காரணம், ஆனா என்ன மோட்டிவ் தான் தெரியல. ஆமாண்டா, நான் தான் கடத்த சொன்னேன். இப்ப என்ன? என்ன பண்ண போறீங்க? பெத்த மகளை கடத்த எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? யாரு பெத்த மகள்? நீயா? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பா ஒரு குடிகாரன், குடிச்சு குடிச்ச ஒரு நாள் செத்து போனான். உங்க அம்மா புல் இல்லாத எங்களுக்கு உன்னை தத்து கொடுத்தாங்க. உங்க அம்மா ஒன்னும் உன்னை வளர்க்க முடியாம தத்து கொடுக்கல. உங்க அம்மாவுக்கு இன்னொரு துணை தேவைப்பட்டுச்சு.
கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. உன்னை எங்கள் பிள்ளையாக நினச்சி வளர்க்கலான்னு முடிவு பண்ணும். அப்போதான் உன் ஜாதகத்தை கொண்டு போய் எங்களுக்கு தெரிஞ்ச குருக்கள் கிட்ட காட்டணும். அந்த ஜாதகத்தில் என்ன தெரியுமா போட்டிருந்துச்சு? உன்னோட 5வது வயசுக்கு அப்புறம் நீ எங்கே இருக்கையோ அங்கே சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேருன்னு போட்டிருந்துச்சு. அதே சமயத்தில் நீ கல்யாணம் ஆகி போனாலோ அல்லது மரணமே ஏற்பட்டாலோ அந்த இடத்துல இருந்து அத்தனை ஐஸ்வர்யங்களும் அந்த இடத்த விட்டு போயிருன்னு தெளிவாக குறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆரம்பத்தில் நான் இதெல்லாம் நம்பலை. ஆனால் நீ எங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்துச்சு. சாதாரண லோரி டிரைவராக இருந்தேன்னா படிப்படியாக பல லோரிக்கு சொந்தக்காரனான நிறைய சம்பாதிச்சேன். ஆனால் இதெல்லாம் உன் ஜாதகத்தினால தான் நடக்குதுன்னு அப்போ என்னால் உணர முடியல. ஆனால் இடையில தற்செயலாக நீ காணா போன பார்த்தியா, அப்போ தான் எனக்கு அடி மேலே அடி விழுந்துச்சு. எனக்கு நிறைய பிஸ்னஸில் லாஸ் வந்துச்சு. பெரிய பெரிய டெண்டர் என் கையை விட்டு போச்சு. அப்போ தான் உணர்ந்தேன் இந்த ஜாதக மேட்டரை. என் வாழ்க்கையில் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்ததுக்கும் உன் ஜாதகம் தான் காரணம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நான் இழக்கிறதுக்கும் உன் ஜாதகம் தான் காரணம்னு. அப்போ தான் இந்த மண்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக உரைக்க ஆரம்பிச்சிச்சு. நீ கொஞ்ச நாள் இல்லாமல் போனதுக்கே எனக்கு இவ்வளோ நஷ்டம்னா நீ பாட்டுக்கு எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுனா ஏனாலும் என்னால் இந்த பண வசதியெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. சுருக்கமாக சொல்லணும்னா எனக்கு பாசத்தை விட பணம் தான் முக்கியம். அதான் தீத்து கட்டிடலாம் முடிவு பண்ண. என்ன பாக்குற? என்ன பாக்குற? உன்னை தீத்து கட்டினா எனக்கு எப்படி லாபம்னு பாக்குறியா? உன் பேர்ல நான் 5 மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கேன். அத்தனைக்கும் நான் ஒருத்தன் தான் வாரிசு. உன் கதைய முடிச்சுட்டா அவ்வளவு காசும் எனக்கு தான். ஆக மொத்தத்துல உன்னை வளர்த்ததுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. அனுப்புங்கடா அவளை. கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சா என் பாசம் தெரியலையாப்பா? உன் பாசத்தை வச்சுக்கிட்டு நாக்கு கூட வலிக்க முடியாது. இந்த காலத்துல பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம், ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா பணம் பணம், பாசத்தை குழி தோண்டி போதைக்கிற? உங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்டா பாஸ்துக்கு விலை மதிப்பே எல்லாம் போச்சு வெங்காயங்களா. ஏய், இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மயங்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம், என் பிசினஸ் தான் எனக்கு முக்கியம். அனுப்ப போறீங்களா இல்லையா? என்னடா பண்றது சிவா? அனுப்புனாலும் போட்டுருவான், அனுப்பாட்டியும் போட்டுருவான். இரு, கொஞ்சம் பில்டப் பண்றேன். ஏய், நீ என்னடா கேடி? நான் வந்து பில்லா ரெங்கா சிவா வீரா. வேற என்னடா ரஜினி படம்? பாபா பாபா பாபா. ஏய் தலபதிடா, நான் பக்கா ரெட்டி தெலுசா. நான் கேடிடா. டேய், இங்க பாக்காத, திரும்பி பின்னாடி பாரு மாட்னே. ஏய் டாலி டாலி டாலி. ஏமா அப்பா அப்படி பண்ணாரு? அப்பாக்கு என்னோட பணம் தான் ரொம்ப முக்கியமா போச்சாமா. அழாதம்மா அழாத, உங்க அப்பா உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. இந்த பாலா போன பணம் இவரை இப்படி பண்ணிடுச்சு. அதுக்காக தானே உங்க அப்பா ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை திரும்பி வரும்போது உனக்கு ஒரு நல்ல அப்பாவா, எனக்கு ஒரு நல்ல கணவரா அமைவாரு. சரி, அழுதுகிட்டே இருக்காது, வந்து சாப்பிடவா. எந்திரி எந்திரிமா.
தம்பி, இப்போதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என் கூடவே இருக்கீங்க. இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவுமே என் கூடவே இருக்கணும் பி. கேடா செல்லம், டே ஒரு வகையா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுடா. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டேன், ஒரு மோதிரம் கூட வாங்கி கொடுத்தேன். எனக்கும் நல்லா வேலை கிடைச்சிருச்சு, கடன்லாம் செட்டில் பண்ணிட்டேன், வீட்டுக்கு லோன் போட்டிருக்கேன். உயிரே குடுக்கறவனுங்க. சரிதான் போடா. அப்பனா போடா. நீ பாடுற என்னதான் அடிக்கிட்டு இருக்கான் உனக்கு கல்லு காக்காவில் போய் மூணு வேலை. மூணு வேலை போதுமா? கூட என்ன சாப்பிடு? கரும்பு கரும்பு. நம்ம கைவர் செய்த நல்லா சிரிங்க. வரணும் சிவா, ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஓங்கி குத்திடுவேன். நம்ம மாட்டிக்கிட்டோம் தான் முதல் வரணும். மறுபடியும் செருப்பால் அடிக்க வேண்டாம். நான் ஓடுறேன். அப்படி விட இருக்கிறார். இப்படி நிக்க வேலை. தங்கம் மசூ ஜெயலிச்சே.